ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேனெக்ஸல் தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எப்படி பைவட் டேபிளில் ரேஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக பைவட்டில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்க வைக்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இங்கே ஒரு பைவட் போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு டேட்டா. ஸோ இந்த டேட்டா மூலமாக நான் இங்கே ஒரு பைவட் போட்டிருக்கேன். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, நான் மேனுவலாக செலக்ட் பண்ணியிருக்கேன். A1லேருந்து V9953 ரோஸ் வரைக்கும் நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு நான் சின்னதாக ஒரு சேல்ஸ் ப்ராஃபிட் பை கேட்டகரி வைஸ் அண்ட் மந்த் வைஸ் போட்டிருக்கேன். சப்போஸ் எனக்கு டே பை டே டேட்டா ஆட் ஆகிட்டே இருக்கும்போது எப்படி இந்த பைவட் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகணும், எப்படி அந்த ரேஞ்ச் வந்து எக்ஸ்ட்ரா ரோஸை எப்படி ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிக்கணுன்றத பற்றி இங்கே பார்க்கலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திரும்ப போயிட்டு சேஞ்ச் டேட்டா சோர்ஸ் கொடுத்து இங்கே போயிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ரோஸ் ஆட் பண்ணுவோம். சப்போஸ் 10,000 ரோஸ் போச்சுன்னா இங்கே 10,000 அப்படின்னு மேனுவலாக டைப் பண்ணிட்டு இங்கே ஓகே கொடுத்துட்டு இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணால் இந்த டேட்டா இங்கே அப்டேட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி மேனுவலாக நம்ம ரேஞ்சை வந்து மேனுவலாக நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக எப்படி நம்ம க்ரியேட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்க வைக்கிறது அப்படின்னா, அதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதுதான் ஆஃப்செட். இந்த ஆஃப்செட் என்ன பண்ணும் அப்படின்னா, யூஸ்வலாக ஆஃப்செட்டோட ஒர்க்கிங் என்ன அப்படின்னா, நமக்கு எந்த ரேஞ்சில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுலேருந்து எத்தனை ரோஸ் எத்தனை காலம், அதோட ஹைட் எவ்வளவு, வித் எவ்வளவு அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு என்டையர் ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா, ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம டேட்டாவில் A1 அப்படின்ற இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரோஸில் எத்தனை ரோ வரைக்கும் போதோ, இந்த ரோஸில் எத்தனை ரோ வரைக்கும் போதோ அத்தனை ரோ, இந்த காலமில் எத்தனை காலம் வரைக்கும் போதோ அத்தனை காலம் ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்கும். ஸோ இன் ஃப்யூச்சரில் நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு காலம் இங்கே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த வி எடுத்துக்கும். கீழே ரோஸ் டேட்டா ஆட் பண்ணுறோம்னா அந்த ரோவை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் இந்த ஃபார்முலாவை இதை அப்படியே எடுத்து பைவட் டேட்டா ரேஞ்சில் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஆட் பண்ண இங்கே ஆட்டோமேட்டிக்காக அதோட டேட்டாவை இங்கே ஆட் பண்ணிக்கும். நம்ம ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணாலே போதும், நமக்கு பைவட்டும் அப்டேட் ஆயிடும். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆஃப்செட் ஃபார்முலாவை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம நான் இந்த டேட்டா ஷீட்டில் A1 அப்படின்ற இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இந்த ரெண்டும் நமக்கு தெரியாதனால நான் 00 போட்டிருக்கேன். அண்ட் தென் நான் என்ன செய்கிறேன், இந்த என்டையர் ஏ ஃபுல்லாக நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் என்டையர் ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக நான் கவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரோவில் எவ்வளோ செல்ஸ் நான் ஃபில் பண்ணுறேனோ அந்த ரோவோட கவுண்ட்டு தான் அதோடய வித்து. அண்ட் தென் இந்த ஏல நான் எவ்வளோ தூரம் டைப் பண்ணுறேனோ அதுதான் அதோட ஹைட். ஸோ இது என்ன செய்யணும், அந்த எவ்ரி டைம் பைவட் ரெஃப்ரெஷ் ஆகும்போது ஏ காலமும் இந்த ஃபஸ்ட் காலமும் எவ்வளோ தூரம் ஃபில் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பைவட்டோட டேட்டா ரேஞ்சு ஆட்டோமேட்டிக்காக அது அப்டேட் பண்ணிக்கும். ஸோ நம்ம இதை ஒரு நேம் மேனேஜரில் போயிட்டு ஒரு டேபிள் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதை பைவட்டில் கால் ஃபார் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் நேராக ஃபார்முலாஸில் போனீங்கன்னா நேம் மேனேஜர்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் போயிட்டு இங்கே நான் பைவட் அப்படின்னு ஆல்ரெடி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எடிட் கொடுத்துட்டு இதில் ஃபுல்லாக நீங்கள் மேனுவலாக தான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ காப்பி பண்ண ஃபார்முலாவை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் எனி கர்சர் மூவ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வேறு ஒரு செல்லுக்கு மூவ் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் மட்டும் தான் பண்ணணும். அதனால் ஃபார்முலா முன்னாடியே வேறு எங்கேயா டைப் பண்ணி காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதை அப்படியே இங்கே ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுக்குறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவல் இருக்குது. ஸோ ஒரு ஈக்குவல் தான் அலோடு, வித்தவுட் ஸ்பேஸ் இருக்கணும், டாலர்லாம் கரெக்டாக இருக்கணும், அப்படின்னா தான் இதை அலோவ் பண்ணும். ஸோ நான் இங்கே பைவட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே டேட்டா ரேஞ்சுக்கு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இதை அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பைவட்டுன்ற ஒரு டேட்டா ரேஞ்ச் ஒரு அரே எடுத்துக்கிச்சு, அது நேம் மேனேஜரில் நம்ம டிஃபைனும் பண்ணியிருக்கோம்.
ஸோ நம்ம என்ன செய்யணும்னா இந்த பைவட்டில் போயிட்டு பைவட்டில் சேஞ்ச் டேட்டா சோர்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் இது இந்த டேட்டா ரேஞ்சுக்கு பதிலாக அந்த பைவட் அப்படி நம்ம நேம் ரேஞ்ச் கொடுத்துருக்கோம்னா, ஸோ அந்த நேம் மட்டும் இங்கே டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா பைவட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்டேட் ஆயிடும். ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன்னா நேராக இந்த டேட்டா ஷீட்டில் போயிட்டு ஜஸ்ட் நான் லாஸ்ட் ரோவையே ஒரு மூணு நாலு தடவை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பைவட்டில் போயிட்டு நம்ம ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணாலே போதும், அதோடய வேல்யூ இங்கே அப்டேட் ஆயிடுது நமக்கு. ஸோ இது எப்படி பண்ணிக்கும் அப்படின்னா, இந்த பைவட் ரேஞ்சுந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இந்த செலக்ட் ஆனதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் டாட் டாட்டா. ஸோ A1லேருந்து நான் இப்போ டைப் பண்ண லாஸ்ட் ரோ வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிக்கும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும்போது நம்ம பைவட்டும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வே டு ஃபிக்ஸ் த ரேஞ்ச் ஆட்டோமேட்டிக்கலி பேஸ்ட் ஆன் அவர் டேட்டா அவைலபிலிட்டி. ஸோ இப்போ நான் இது வந்து இது ஒன் ஆஃப் த வே, அந்த வேக்கான பேர் தான் ஆஃப்செட். ஸோ இந்த ஆஃப்செட் ஃபார்முலாவை நீங்கள் முன்கூட்டியே ஒரு எக்ஸலில் டைப் பண்ணி வச்சுக்கணும் வித் ஷீட் நேம் அண்ட் ரேஞ்சோட, அண்ட் தென் நீங்கள் போய் நேம் ரேஞ்சில் நீங்கள் டைரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டீங்கனாலும் இது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். பட் நேம் ரேஞ்சில் நம்ம டைரெக்டாகவே டைப் பண்ணலாம், பட் இந்த ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ நீங்கள் டைப் பண்ணும்போது மாற்றினீங்கன்னா செல் ரேஞ்ச் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். ஸோ அதுக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே டைப் பண்ணி வச்சு காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது போக இன்னொரு ஒரு ரேஞ்ச் இருக்குது, நான் ஜஸ்ட் இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வே என்ன அப்படின்னா, இதே சேம் இதை கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் கண்ட்ரோல் டி கொடுத்துக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் டி அப்படின்றது டேபிள். ஸோ இந்த டேபிள் என்னென்னா இந்த இடத்துல டேபிள் எடுத்துக்குது. ஸோ மை டேபிள் ஹேஸ் எ ஹெட்டர்ஸ்னு கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா A1லேருந்து V9957 வரைக்கும் நம்ம இதுக்கு டேபிள் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த டேபிளுக்கான நேமை நம்ம டேபிள் டூன்ருக்கு நீங்கள் ஜஸ்ட் PVTDATA. ஸோ பைவட் டேட்டான்னு இதை சேவ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் பைவட் போடும்போதும் டைரெக்டாக இந்த மாதிரி நேம் ரேஞ்சுக்கு பதிலாக ஜஸ்ட் PVTDATA அப்படின்னு போட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பைவட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுவும் ஆட்டோமேட்டிக்காக ரேஞ்சு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஒரு நிமிஷம், ஸோ சேல்ஸ் எடுத்து போட்டுக்கோங்க, அண்ட் தென் மந்த் எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டேபிளில் ரோஸ் ஆட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக கீழே அந்த ரேஞ்சஸ் அதுவே எடுத்துக்கும். நான் இதே மாதிரி ஒரு 3-4 ரோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் போயிட்டு இந்த பைவட்டை ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணாலே போதும் அதோட வேல்யூஸ் கீழே ஆட் ஆகிக்கும். ஸோ இது அனதர் வே ஆஃப் ஃபிக்ஸிங் தி ரோஸ் பேஸ்ட் ஆன் தி டேட்டா அவைலபிலிட்டி இன் தி டேபிள். ஸோ இந்த ரெண்டு வே மூலமாக நம்ம வந்து பைவட்டை ஆட்டோ ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு, நம்ம ஆட்டோ டேட்டா ரேஞ்ச் பிக் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா பிங் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.